எந்த ஒரு தொழில் பண்ணாலும் எந்த ஒரு வேலை பண்ணாலும் நம்ம ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஒரு மூலோபாய சிந்தனை, அது மூளை உபயோகிக்கும் சிந்தனை, இங்கிலீஷில் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் பண்ணோம்னா முதல்ல நம்மளுக்கு பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த பிளானிங்லேயே பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஒரு கோல் தேவை நம்மளுக்கு, ஒரு குறிக்கோள் தேவை. அந்த குறிக்கோளோட ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம் தேவை. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, உங்களோட டேர்ன் ஓவர் வந்து இன்றைக்கி வந்து 50 கோடி இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இந்த டேர்ன் ஓவரை 100 கோடியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பண்ணலாம்? அடுத்த வருடம் மார்ச் 31, 2021 நாங்கள் இந்த 50 கோடியை 100 கோடியாக மாற்றுவோம் ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. டைம் ஃப்ரேம் இருக்குது, அதில் நேரம் இருக்குது, மெஷர்மெண்ட் இருக்குது, எங்கேருந்து எங்கே போகிறோங்கிறது இருக்குது. இன்ஃபேக்ட் அதில் சில யுக்திகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரொம்ப கிளியர் ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம பிளானிங் ப்ராசஸில் போயிடலாம். அப்போ இப்போ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதுதான் நம்ம குறிக்கோள், இதுதான் நம்ம கோலுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம இந்த கோலை அடைவதற்கு, இந்த குறிக்கோளை நோக்கி போவதற்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும். நம்ம அது எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் வரும். இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து ஒரு 4 பேர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களை உட்கார வச்சுட்டு அவங்க ஐடியாஸ்லாம் கூட வாங்கிக்கலாம். பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம். இப்போ லெட்டஸ்டே ஒரு 100 ஆக்டிவிட்டி வருதுன்னு வச்சுப்போமே, அந்த 100 நம்மளால் உடனே செயல்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியாமல் கூட போயிடலாம். அந்த 100 ஆக்டிவிட்டியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதாவது இது இல்லாமல் இந்த குறிக்கோளை அச்சீவ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். அதில் ஒன்ஸ் ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அதில் இப்போ 80-20 ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதாவது 80% ஆஃப் பிஸ்னஸ் கம்ஸ் ஃப்ரம் 20% ஆஃப் யர் கஸ்டமர்ஸ்ங்கிற மாதிரி. அப்போ அதுலேருந்து அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த 80% என்ன அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ஒன்ஸ் இந்த ஆக்டிவிட்டியை நம்ம முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்டிவ் பிளான். சரி, நான் போட்ட பிளானில் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்கிட்ட பிளான் பி இருக்கா? ஏன்னா குறிக்கோள் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கும், அதிலே நம்ம வெளியே போக போகிறது இல்லை. எங்கிட்ட பிளான் பி இருக்கா? இது ஒர்க் அவுட் ஆகலாம், இது இருக்கா, இது ஒர்க் அவுட் ஆகலாம், இன்னொன்று இருக்கா. இந்த மாதிரி ஒரு பிளானிங், ப்ரிவென்டிவ் பிளானிங். ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கண்டின்ஜென்சி பிளானிங்கிறது, எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள். இதுக்கு நம்ம வந்து ஒரு அழகாக ஒரு பலகை மாதிரி, ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். இம்பேக்ட் ப்ராபபிலிட்டி, இம்பேக்ட்னா அது நம்மளை எப்படி பாதிக்கும், ப்ராபபிலிட்டினா அது வரத்துக்கான சாத்தியங்கள் என்னென்ன. ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. சுனாமி நம்ம கண்ட்ரிக்கு வந்தது, நம்ம நம்மளுக்கே தெரியாது எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்கிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சுனாமி வரத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நம்ம யாருமே இந்தியாவில் சுனாமி வரும் நம்பவே இல்லை. சுனாமி அப்படின்னு சொன்னால் ஜப்பானுன்னு தான் சொல்லுவாங்க, ஜப்பானில் அடிக்கடி ஆகுங்க. ஸோ இந்தியாவில் சுனாமி வரத்துக்கான சாத்தியக்கோடுகள் ரொம்ப ரொம்ப கம்மி, ப்ராபபிலிட்டி வாஸ் வெரி வெரி லோ. ஆனால் வந்த உடனே என்னாச்சு, அதுடைய பாதிப்பு பயங்கரமாக இருந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் புயல்னு வந்தாவே உடனே கோஸ்ட் கார்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சுனாமி சின்னத்தை போடுறது. இப்போ நம்ம விழிப்புணர்வு வந்துட்டோம், ஐயோ இந்தியாவுக்கும் வரலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பிளான்லையும் நிறைய வாட்டி இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது தான் இந்த கண்டின்ஜென்சி பிளானிங். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாயிட்டோம்னா அடுத்தது தான் டேட்டா ஜென்ரேஷன். டேட்டா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, வெறும் காற்றுல பேசி பிரயோஜனமே இல்லை. ஒரு உதாரணம் எடுத்துப்போம், சேல்ஸ் அப்படின்னு ஒரு கேரியர் இருக்குது, விற்பது என்பது. நியாயமாக பார்த்தா நம்ம எல்லோரும் எப்போவுமே அதான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, சேல்ஸில் இருந்தால் மாத்திரமே சேல்ஸ் பண்ணுறோங்கிற அர்த்தம் இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு எதையோ விற்கிறோம், ஐடியா விற்கிறோம், கான்செப்டை விற்கிறோம், ப்ராடக்டை விற்கிறோம், இல்லை நம்மளை பற்றியே நம்மளும் ஒரு பிராண்டாக விற்றுக்கிறோம், இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன தேவை? டேட்டா. ஸோ உதாரணம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சேல்ஸ் கம்பெனி நீங்கள் நடத்துகிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் உங்கள் சேல்ஸ் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு பேசி, சரிப்பா அடுத்த ஒரு 3 மாதத்தில் நம்மளுடைய ரெவென்யூ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகணும், இல்லை X+5 போகணும். சரி, இன்றைக்கி நம்ம ரெவென்யூ வந்து ஒரு 50 கோடி இருக்குது, 3 மாதத்தில் அதை 57 கோடியாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட பதில் இருக்காது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, பண்ணிடலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் நினச்சா பண்ணாது இல்லைங்கிறது காற்றுல பேசுறது. இது எப்படி அதை நிஜமாகவே பண்ண முடியும்? அதுக்கு எனக்கு டேட்டா தேவை. என்ன மாதிரி டேட்டா தேவை? போன வருஷம் இதே காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன,
கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி என்ன, யாரெல்லாம் வாங்குறாங்க, அந்த புதுசாக வாங்குறவங்களோட லிஸ்ட் என்ன, இவங்கள ஃப்யூச்சரில் நம்ம எப்படி நம்ம கஸ்டமராக மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான டேட்டா. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அசந்து போயிடுவீங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து ஒரு வியாதியஸ்தர் போனார்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அது மாத்திரமா பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பேஷண்ட்டோட குடும்பத்துக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு சீஃப் டாக்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுக்குறாங்க. மெடிக்கல் பயிற்சி இல்லை, ஹியூமன் பயிற்சி. எப்படி நீங்கள் நடந்துக்கணும், ஏன் எதுக்காக பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள அடுத்த ஜென்ரேஷன் நபரும் எங்கள் ஹாஸ்பிட்டலாம் வரணும், இதெல்லாம் டேட்டா. இந்த டேட்டாவெல்லாம் வச்சு இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. இப்போ சேல்ஸில் டேட்டா எடுத்துக்கிட்டால் இந்த காற்றுல பண்ணிடலாங்கிறது அது நடக்காமல் போயிடும். ஆனால் என்கிட்ட கான்க்ரீட்டாக, சரி நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு கஸ்டமரை மீட் பண்ணுறேன், இதில் எவ்வளோ ஃபாலோ அப் கஸ்டமரை மீட் பண்ணுறேன், கடந்த 3 மாதத்தில் நான் மீட் பண்ணதோட ட்ரெண்ட் என்ன, எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் வந்திருக்கு, எவ்வளோ வரலை, இன்னும் நான் என்ன பண்ணோம், இந்த டேட்டா எனக்கு அந்த டீட்டெயிலை ஈஸியாக சொல்லி கொடுத்துரும் எனக்கு. அதே மாதிரி தான் வந்து நம்பர் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ்னால் எவ்வளவு கஸ்டமர் எனக்கு இருந்தால் இவ்வளவு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டேட்டா அனாலிசிஸ் இருக்குது. அந்த டேட்டா அனாலிசிஸை அவங்கக்கிட்டேருந்தே எடுத்து இப்போ உங்ககிட்ட எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, நீ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும், உன்னோட வால்யூம் அடுத்த 3 மாதத்துக்கு என்ன, இந்த வால்யூமுக்கு எவ்வளோ கஸ்டமர் தேவை அப்படிங்கிற ஒரு பேக்வேர்டாக ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா அது கிளியராக இவ்வளவு கஸ்டமர் தேவைங்கிறத காட்டி. இது பல பேருக்கு ஒரு ஷாக்காக இருக்கும், ஏன்னா காற்றுலேயே பேசி பழகிட்டாங்க. டேட்டா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சென்சஸும் டேட்டா தான் உங்களுக்கு, பாப்புலேஷனும் டேட்டா தான் உங்களுக்கு, நம்ம தொழிலும் டேட்டா தான், எல்லாமே இந்த அனாலிசிஸை வச்சு தான் இருக்குது. நீங்கள் மற்ற இதில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்டர்ன் அந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அடுத்த லெவல் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத ஈஸியாக கணிக்க முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது போகிறமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டால் நம்ம பிளான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு நம்ம முன்னேறிக்கிட்டே போகலாம்.